ஒரு ஆறு ஆம்புலன்ஸ் வரிசையா போயிட்டே இருக்கு. 11 நோயாளிகள் உள்ளுக்குள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர்ல ஹமாஸ் மீது அட்டாக் நடத்த முடியாத காரணத்தால் பொதுமக்கள் மீது தொடர்ந்து அட்டாக் நடத்தக்கூடிய இஸ்ரேல் அடுத்து எந்த பொதுமக்கள் ரோட்ல வெளியில நடமாடுவாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து அவங்க கையில் துப்பாக்கி கிடையாது ஆனால் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு அந்த அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்கங்கிறது தான் கடந்த 65 நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. இப்போது அந்த ஏர் ஆம்புலன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு, அல் அக்லி பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆறு ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய 11 நோயாளிகள் மீது அதிரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி தான் கற்றுக்கிட்ட வித்தைய பொதுமக்கள் மீது காட்டக்கூடிய ஒரு அற்ப புத்தியுடைய ஐடிஎஃப் வீரர்கள் இன்னைக்கு உலகத்தில் ஒரு அவமான சின்னமாக அறியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை யுனைடெட் நேஷன்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சத்தமில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இரக்கமற்ற பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கு. மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ரொம்ப உன்னிப்பாக இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பாவி பொதுமக்கள் மீது ஆம்புலன்ஸ் மீது அட்டாக் நடத்தி தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்கு இஸ்ரேல் இராணுவம். இதுக்கு பேர் தான் வீரமா, இதுக்கு பேர் தான் போரா அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் கூட எச்சிய ரோட்டில் துப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சரியான இஸ்ரேலிய வீரனை நேரில் பார்த்தாங்க அப்படின்னா அவர்கள் மீதும் ஒருவேளை உமிழ்நீரை துப்புவார்களோ அப்படிங்கிற கேள்வியாக நம்ம முன்வைக்கிறோம். இப்படித்தான் செய்வாங்கன்னு நான் சொல்லலை, ஒருவேளை இப்படி செய்வாங்களோ இவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு கூட அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை பற்றி உங்களுடைய விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யலாம். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதில்லை, இதுக்கு நீங்கள் கமெண்ட் பதிவு செஞ்சே ஆகணும். இஸ்ரேலிய பொருட்கள் புறக்கணிப்பு. ஸ்டார்பக்ஸ் அதனுடைய சிஇஓ இருக்கக்கூடிய லக்ஷ்மண் நரசிம்மன், பேரை பார்த்தாலே தெரியும் இவர் யாராக இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சுக்கோங்க. இவர் வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனத்தினுடைய சிஇஓ, 96,000 கோடி ரூபாய் நட்டமிட்டிருக்கு. அதுக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் வாருக்கும் என்ன பிரசாத் சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சம்பந்தம் இருக்குது. என்னென்னா இந்த இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு தயாரிப்பு பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அதை புறக்கணியுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு முடிவெடுத்து உலகம் முழுவதும் வந்து இந்த பொருட்களை எல்லாமே புறக்கணியுங்க, நீங்கள் எந்தெந்த பொருட்களெல்லாம் வாங்குறீங்களோ அது மூலியமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் லாபம் அடைகிறது, ஒரு பாலஸ்தீனனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த முயற்சியை எடுங்கள் அப்படின்னு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டுலாம் வந்து துபாயில் வந்து வச்சுருக்காங்க, அபுதாபியில் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறின உடனே ஓகே வணிகத்தை முடக்குவோம் அப்படிங்கிற, எப்படி வந்து இந்த ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய கப்பல் இஸ்ரேலிய கொடி பறக்கக்கூடிய கப்பல்களை எல்லாம் முடக்குவோம்னு கைப்பற்றுவோம்னு ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடிகளாக இருக்கக்கூடிய இந்த ஹவுதி பழங்குடிகளை அறிவிச்சாங்களோ அதை செயல்படுத்துகிறாங்களோ அதே மாதிரியான ஒரு செயல்படுத்தி இதனுடைய விளைவு இங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறது முட்டங்கிருக்கு. இந்த காஃபி ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், காஃபி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு இதுவரை இல்லாத பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. சிறப்பு சலுகையாக நவம்பர் மாதம் ரெட் கப் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வேற கொடுத்துருந்தாங்க, தள்ளுபடி விலையில் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த நிறுவனத்தை இந்த டிசம்பர் காலாண்டில் பெரிய அளவில் வணிகத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுவும் இப்போது டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே பாலஸ்தீன மக்களை உயிர் பலி வாங்கியதற்காக அவங்களுடைய வணிகம் முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய கதவை தட்டி தலையில் நங்குடு கொட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொரு புறம் ஹிஸ்புல்லா மீண்டும் தாக்குதல் அப்படிங்கிறது, ரெசொல்யூஷன் 1701 அதை ஏன் யுனைடெட் நேஷன்ஸ் இன்னமும் செயல்படுத்த முடியாமல் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வலியுறுத்தி இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற
ஒரு விடயத்தை மையமாக வச்சு லெபனான் அண்டு இஸ்ரேல் எல்லைகளில் கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. சரணடையுங்கள் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு பக்கம் ஹமாஸை பார்த்து சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரர்களே நீங்கள் ஐடிஎஃப் நீங்கள் சரணடையுங்க, நான் உன்னைய தாக்குறது அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ படையை தாக்குறேன், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது என்னுடைய தாக்குதல் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் நாட்டுக்காரங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஐடிஎஃப் மொசாட்டு உள்ளிட்ட வீரர்கள்னு சொல்லப்படக்கூடிய நீங்கள் வீரன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. கோழைகள் இஸ்ரேலிய கோழைகள் யார் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் அப்பாவி மக்கள் மீதும் தான் நீங்கள் போர் தொடுக்குறீங்க. இதுதான் உன்னுடைய வல்லமையா, இதுதான் நீ கற்றுக்கொண்ட வீரமா, இதுதான் உன்னுடைய கோளை அப்படிங்கிறதுக்கான அடையாள சின்னமாக மாறி இருக்கீங்க. அப்போ கோளையா இருக்கக்கூடிய நீங்க ஏற்கனவே ஒரு தடவை தோத்து போயிட்டீங்க, மறுபடியும் அமெரிக்காவினுடைய உதவியோட போர தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உடனடியாக சரணடையுங்கள்னு ஹமாஸ் இஸ்ரேலை பார்த்து சொல்றாங்க. சபா சரியான போட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே ஒரு பக்கத்தை சொல்றாங்க, இன்னொரு பக்கத்தை சொல்றாங்க, நம்ம செய்தியா மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். அபு உபைதா மீண்டும் வருகை அப்படிங்கிற செய்தி. அப்போது ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அவரை காணா அவர் நாசர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், ஐடிஎஃப் அவரை அட்டாக் பண்ணிருச்சு அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. டப்புன்னு திரையில் தோன்றுறாரு, தோன்றினதுக்கப்புறம் வந்து பாசிச எதிரிகளோடு போர் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாரு. அரகண்டு லீடர்ஷிப்புக்கு எதிராக நாங்கள் போர் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத யாரை பார்த்து சொல்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியும் லீடர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளையும் டெலகிராமில் அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க முடிகிறது. ஒரு வழியாக அபு உபைடாவினுடைய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் திரையில் தோன்றியிருக்கிறார் அபு உபைடா. வழக்கம் போல முகமுடியை மூடிக்கொண்டு அவருடைய கண்களை மட்டும் காட்டிக்கொண்டு அவர் திரையில் தோன்றக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இஸ்ரேலிய மக்களையே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு. நாகா ஓகே நம்ம ஆளுங்கள்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த காட்சி அமைஞ்சிருக்கு. பிணைய கைதிகளுடைய பயம் அப்படிங்கிறது, இஸ்ரேலிய பிணைய கைதிகளுடைய பயம் அப்படிங்கிறது, ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளை கொலை செஞ்சிருவாங்கன்னு இல்லை, இஸ்ரேல் வந்து பிணைய கைதிகளை கொலை செஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்களுடைய ஒரு சொந்த நாட்டு மக்களே வந்து தன் ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரிகள் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் நம்பிக்கையற்ற ஒரு நாடு அப்படின்னா அது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலமா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இதை நம்ம சொல்லலை, அல் ஜிரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வெளிவிட்டு வரக்கூடிய ஒரு செய்தி அடிப்படையிலையும் சிஎன்என் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள், நம்ம ஊரில் இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அடிப்படையிலும் தான் இதை நம்ம பதிவு செய்கிறவங்களதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கும். தோகா அந்த கத்தார் அப்படிங்கிற எமீர் அப்படிங்கிற நபர் தொடர்ந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நேரோவிங் த விண்டோ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வர்ணிக்கிறாங்க. தொடர்ந்து இப்போது மத்தியஸ்தம் பண்ணவே முடியல, இஸ்ரேல் வந்து கடுமையாக இருக்குது, அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே கடுமையாக இருக்குது, போரை நிறுத்துறதுக்கான பேச்சு மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால எமீர் வந்து இப்போது சைலண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. சிஎன்என்னுடைய ரிப்போர்ட் சொல்கிறது என்னென்னா, பிளிங்கன் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பிளிங்கன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இம்பிரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படிங்கிறது கட்டாயம், இந்த போருங்கிறதே ஒரு கட்டாய சூழ்நிலை. ஆனால் அந்த கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டு விதங்களில் அவர் பயன்படுத்துகிறார், போர் நடத்துறதுங்கிறது கட்டாயம், அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியதும் இஸ்ரேலுடைய கட்டாய கடமை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஆனால் இதில் இஸ்ரேல் இராணுவம் டிக்கடிக்கிறது பாலஸ்தீன மக்களை மட்டுமே நாங்கள் கொலை செய்வோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க டிக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 65 நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. நர்கஸ் முகமதி அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்க அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட தேதியிலேயே அவங்க சிறையில் இருக்காங்க, இன்னமும் சிறையில் தான் இருக்காங்க. இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை வாங்கினது யார் அப்படின்னு கேட்டால், அவருடைய ஒரு பையன் ஒரு பொண்ணு அல்லி ரக்மானி கியானா ரக்மானி, இந்த ரெண்டு பேரை சேர்ந்து தான் ஃப்ரான்ஸில் நோபல் பரிசு தன்னுடைய தாயினுடைய சார்பாக வாங்கியிருக்காங்க. கட்டாய ஹிஜாப் அண்டு மரண தண்டனைக்கு எதிராக அவர் வாதிடப்பட்டதாக அறியப்படுகிறது. தொடர்ந்து வந்து அந்த ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கோம்னா அந்த நாட்டினுடைய விதிமுறையை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லாட்டி அந்த நாட்டை விட்டு நம்ம ஓடி போயிடணும். இல்லை அந்த நாட்டில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இது பண்ணோன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த நபரை சிறையில் அடைப்பதற்கான அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில் மரண தண்டனைக்கு எதிராகவும் பெண்களுக்கான ஆடை கட்டுப்பாடு விஷயத்தை தளர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தையும் மனித உரிமை ஆர்வலராகவும் பாதுகாவலராகவும் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நர்சல் முகமதி அப்படிங்கிற லேடி
2011 சிறைக்கு போனாங்க. 2011 பிறகு தீவிர பிரச்சாரம் பண்ணாங்க. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துடைய பார்வை இவர் மீது திரும்பியது. இவர் எந்த நாட்டுக்காரன்னா ஈரானிய நாட்டுக்காரர். ஈரான் மீது அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கர கோபம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈரான்கிட்டருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடாகவும் அமெரிக்கா இருக்குது ப்ரைவேட்டாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கும் ஈரானுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குங்கிறத இன்ன வரைக்கும் அது காட்டிக்கவே இல்லை. பட் உறவு இருக்குங்கிறது மட்டும் யதார்த்தமாக உண்மை. ஆனால் அது வணிக ரீதியான உடன்படிக்கை மட்டும்தான். மற்றபடியெல்லாம் வந்து உடன்படிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோபல் பரிசு அப்படிங்கிறதே அரசியலுக்குள்ளே தான் வரும். அந்த அரசியலுக்குள்ளே ஒரு விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டுக்குள்ளே ஒரு வீரர் இருப்பாங்க, அவங்க ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட நோபல் பரிசு வாங்கிய துருப்பு சீட்டு யாருன்னா இந்த நர்கஸ் முகமதி அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, 13 முறை கைது, 184 கசையடி, 31 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதை ஏஎஃப்பி அண்டு செய்தி நிறுவனமும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் கூட்டாக செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. ஐஆர்என்ஏவினுடைய செய்தி நிறுவனம், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், குர்து இன பெண்ணா, அதாவது நம்ம சிரியாவில் இருக்காங்க இல்லையா குர்து இன மக்கள், அந்த குர்து இன மக்களில் ஒரு பிரிவினர் வந்து இங்கே நம்ம ஈரானில் இருக்காங்க. அவங்க அமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க இந்த ஆடு கட்டுப்பாடு தளர்த்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதுனால கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு வந்து ஈரானில் இந்த மரண தண்டனை விடயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதற்கு எதிராக போராடியவர் தான் இந்த நர்கஸ் முகமதி. ஸோ இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்லிட்டு இப்போது சிறையில் வந்து மறுபடியும் உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்காங்க. பகாய் மத சிறுபான்மையினரை ஆதரித்ததற்காக ஆதரிப்பதாக உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க என்னுடைய தலையை வந்து தலைமுடிய மூடாமல் நீங்கள் வந்து என்னைய மருத்துவமனை கூட்டு போகணும், ஏன்னா உடம்பு சரியில்லாமல் உண்ணாவிரதம் இருந்தப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, மருத்துவமனை கூட்டு போகணும்னு சொல்லும்போது அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படலையா அப்படிங்கிறது இங்கே செய்தி இல்லை. ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு ஈரான் அரசால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண், ஈரான் அரசால் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இங்கே நோபல் பரிசை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த 5 முக்கியமான நாடுகள், சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இவங்கள்ட்ட தான் வீட்டோ அதிகாரம் இருக்குது. நேற்று ஒரு நபர் வீட்டோனா என்னன்னு கேட்டிருந்தீங்க. உலக நாடுகள் எல்லாமே எதிர்த்தாலும் ஐநாவினுடைய நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகளுக்குமே வீட்டோ அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது. யார் என்ன ரெசொல்யூஷன் கொண்டு வந்தாலும் இந்த 5 நாடுகளில் யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த ரெசொல்யூஷனுக்கு இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், நீ கொண்டு வரக்கூடிய முடிவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த தீர்மானம் எத்தனை 193 நாடுகள் வாக்களிச்சிருந்தா கூட 194வதா இந்த பிரான்ஸோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ இங்கிலாண்டோ கை தூக்குச்சுன்னா அந்த ரெசல்யூஷனை தோல்வி அடைஞ்சிடும். இப்படிப்பட்ட வானளாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய வீட்டோ. ஸோ இந்த வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நோட்டோவிலையும் வந்து அங்கத்தினராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் வந்து இந்த நேட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 28-30 நாடுகள் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தன்னுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய யுக்ரைன் போய் சேரக்கூடாதுன்னு தான் ரஷ்யா வந்து செல்லமாக தட்டி போர்லாம் நடத்தி இப்போது கட்டுக்குள்ளே வச்சிருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய பற்றி பேசும்போது அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சொல்லக்கூடிய விஷயத்தையும், இப்போ ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்க போது உலகத்தில் வந்து புவிசார் அரசியலில் சில மாற்றங்கள் நிகழுது, அண்ணன் துண்டாடப்படக்கூடிய நிலம், அதாவது எப்படி ரஷ்யா சோவியத் ரஷ்யான்னு ஒன்று இருந்ததோ அது எப்படி துண்டாடப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மறுபடியும் நிலவுது, அது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ந்து மக்கள் வந்து நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லைன்னு பாலஸ்தீன மக்கள் கதறக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. மேற்கு கரையில் அதாவது வெஸ்ட் பேங்க் செட்லர்ஸ், இஸ்ரேலிய செட்லர்ஸ் கையில் துப்பாக்கியை வச்சு மக்களை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து உலக நாடுகள் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாடுகளில் உங்களுடைய அந்த இஸ்ரேலிய செட்லர்ஸுக்கு இடமில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் விசா மறுப்பு உள்ளிட்ட விஷயங்களை அமெரிக்காவும் இங்கிலாந்தும் எடுத்திருக்கக்கூடிய அந்த போலியான பிம்பங்கள், கண்ணாடியில் இருக்கக்கூடிய பாதரசம் காலியாகிவிட்டது, நீங்கள் வேறொரு கண்ணாடி வாங்கி கொள்ளுங்கள், உங்களுடைய முகம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்னு. வடிவேல் போக்கிரி படத்தில் அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க, சார் அது நீங்கள் தான் சார் அது கண்ணாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய இங்கிலாந்தினுடைய அந்த முகம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. யூஎனில் இருக்கக்கூடிய அந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கு எதிராக அமெரிக்கா தூக்கிய அந்த கை. ஓகே, உலக அமைதிக்காக தான் நான் கை தூக்க மாட்டேன், என்னுடைய ஈகோவுக்காக மட்டுமே நான் கைதூக்குவேன் செயல்படுத்துவேன் சொல்லக்கூடிய அமெரிக்கா செய்வது சரியா தவறாங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவு செய்யுங்கள். கூடிய விரைவில் சீஸ்ஃபயர்
அமைதி நிலவ வேண்டும், அது பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.